अपार करुणासिंधुं यावतं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं परमानंद प्रधानमहं सुदृष्टं प्रदानानां मालिकं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमा अत्वते आचार्य पर्यंता वंदे गुरुपरंपरां दैवाधीनं जगत्सर्वं मंत्राधीनं दैवतं तन्मंत्रं ब्राह्मणाधीनं ब्राह्मणा मदे मम देवता नम सभाभ्य सभापतिभ्यश्च वो नमः। சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த சத்சங்கத்தினால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா எல்லா விதமான தாபங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது சத்சங்கம். சத்சங்கத்துக்கு போனால் பணம் வருமா, புகழ் வருமா, ஆரோக்கியம் வருமா, இல்லை ப்ரொமோஷன் வருமா, வேலை கிடைக்குமா, குழந்தை பிறக்குமா, வீடு வாங்குமா, அதெல்லாம் ஒன்றும் நல்ல ஞானம் வரும். ஞானத்தை வச்சு என்ன சம்பாதிக்கணும்னா சர்வலோக வசங்கரிங்கிற மாதிரி எப்படி ஜெகன்மாதா அந்த லோகத்தையே அரசாட்சி பண்ணிட்டு இருக்காலோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஜெயிக்கலாம். அப்படி இந்த சத்சங்கங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது. இதெல்லாம் ஆச்சாரியால் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. எல்லாருக்கும் மோட்சத்துக்கு ஆசை தான், ஆனால் அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரயத்தனப்படணும். மார்க் 100 மார்க் வாங்கணும் அப்படின்னா அவன் பிரயத்தனம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா ஒரு பிரயத்தனம், விவாகம் ஆகணும்னா பிரயத்தனம். லோகத்தில் வாழ்றதுல ஒவ்வொரு விஷயத்திலும் பிரயத்தனம் அவசியம். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையா இருக்கிறதுல கூட அஸ்ரத்தையா இருக்கக்கூடாது அப்படின்னு உபனிஷத். அப்படி உபனிஷத் தெரியும் இல்லையா, பாடம் இருக்கா? சரி, அது உபனிஷத்துல உபனிஷத்துல என்ன சொல்றன்னா, சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோட்டோ தத்தோமே ஸ்ரீயமாவஹா. முதல்ல ஞானம் வரணும், அப்புறம்தான் பைசா வரணுங்கிறான். ஏன் ஞானத்தை கொடுத்தாங்கன்னா, ஞானம் இருந்ததுன்னா 10 ரூபாய் 100 ரூபாய்க்கலாம், ஞானம் இல்லாமல் பைசா வந்துருத்துன்னா 10 ரூபாய் 1 ரூபாய்க்கிடுவோம். இந்த 1 பத்தாக்கிறதுக்கு ஞானம் வேணும். பைசாவை சொல்கிறேன், 1 பத்தாக்கிறதுக்கு வேறு ஞானம் இருக்குது, அதுக்கு விபரீத ஞானம்னு பேர். அது என்னன்னா, ஒன்றையும் முன்னுக்கு வரக்கூடாது, மற்றவனையும் முன்னுக்கு வரக்கூடாதுன்னா என்னடான்னா, ஒரு டம்ளரில் சர்க்கரை, ஒரு டம்ளரில் கரிமண், ஒரு டம்ளரில் மணல், மூணையும் போட்டு தீர்த்தத்தை விட்டேன்னு வச்சுக்கோ. இந்த மணலில் ஜலம் விட்டீங்கன்னா மணல் அப்படியே இருக்கும், தீர்த்தம் அப்படியே இருக்கும். ஒன்றால் லோகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒன்றால் உனக்கும் பிரயோஜனம் இல்லை. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, கரிமண் இருக்கு இல்லையா, இதை தண்ணியும் எடுத்துட்டு இந்த லோகத்தையும் கொடுத்துடும், நல்ல வாட்டர் ஜலத்தை அது கொடுத்துரும், அதுவும் அழிஞ்சிடும். இப்போ சக்கரை இருக்கு பாரு, யாகம் பண்ணிட்டு அந்த சாதாரண தீர்த்தத்துக்கு ஒரு சுவையை கொடுக்கறது. அது மாதிரி எந்த நிலையில நீ வரணும் அப்படிங்கிறத தீர்மானத்துக்கு ஞானம் வேணும். ஞான வைராக்கிய சித்தர்த்தம் விச்சாந்திய கீச்ச பார்வதி அப்படின்னா, பராசக்தி தான் ஞானத்தை கொடுக்குற. இந்த லோகத்துக்கு எல்லாருக்கும் புத்தி இருக்குன்னா, யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா, ஞான ரூபேண சம்ஸ்திதா, லஜ்ஜா ரூபேண சம்ஸ்திதா, தயா ரூபேண தேவி பாகவதம், தேவி மகாத்மியத்தில் அம்பாள் எந்தெந்த ரூபங்களில் இருக்கா, வியாதி ரூபேண சம்ஸ்திதா, இத்தனை ரூபங்களில் இருக்கா. அதெல்லாம் நம்மளுடைய கடமையை பண்ணிகிட்டே இருக்கணும். தினம் பூஜை புனஸ்காரம் ஏதோ ஒரு ஜபம் தமம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காலோ அதை பண்ணுவோம். பகவான் சொல்லிட்டார், நீ கடமையை செய் பலன் எதிர்பார்க்காது அப்படி. உன் டியூட்டி பண்ணிட்டே இரு, அது எப்போ உனக்கு எது சித்திக்குமோ அது தானா. மாமரம் வச்சாச்சு, மரம் வந்துடுத்து பூத்தாச்சு, காய்ச்சி தான் ஆகணும். காய்ச்சி கொடுத்து பழுத்துதான் ஆகணும், பழுத்துடுத்து விழுந்தது ஆகணும். இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய நிகழ்வு. நீ வைக்கிறது தான் உன்னோட வேலை. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன வரணுமோ, கிளையை கொடுக்கணும், இலையை கொடுக்கணும், பழம் காய் என்னென்னலாம் வேணுமோ, சமைத்து பாவலை என்னென்ன வேணும் அதெல்லாம் கொடுத்துரும். ஆனால் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த யோக்கியத்தை அதுக்கு வரணும்னா அதுக்கு சித்த பிரயாசப்பட்டால் போதும். ஒரு செடியை வச்சு ஜலத்தை ஊற்றி ஆடு மாடுகள்லாம் மேயாமல் கொஞ்சம் வேலி போட்டு கொஞ்சம் நீ காப்பாற்றிட்டீங்கன்னா அது காலம் பூரா உனக்கு அனுகிரகம் பண்ணும். அது மாதிரி கொஞ்சம் தர்மத்தை அப்படியே ரட்சித்து காப்பாற்றி அந்த தர்மத்தை அப்படியே வேலி போட்டு வேறு ஏதோ அதர்மம் வந்து, பகவான் சொல்கிறார்
தர்ம சமஸ்தாபனாத்தாய சம்பவாமிங்கிறார். தர்மத்துக்கு இழுக்கு வரும்போது நான் வருவேங்கிறார். சொன்னது துவாபர யுகம். அப்ப அந்த யுகத்துல பகவான் டைன்டைன்னு அவதாரம் பண்ணிட்டார். அப்ப ஏதோ ஒரு அவதார ஒரு அசுரன் ரெண்டு அசுரன் இருந்தான். எங்க பார்த்தாலும் அசுரனா இருந்தா எத்தனை சுவாமியை அவதாரம் பண்ண முடியும்? அப்ப ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா ஈஸியா வந்துட்டு போயிட்டார். இப்ப எங்க பார்த்தாலும் லோகோ பின்னரு சிஹின்னு எப்படியே உலகமே எல்லாம் அங்கங்க அங்கங்க அப்படி அப்படியே இருக்கு. பல இடங்கள்ல பதவிதமான விரோத பாவம் இருக்கு. காம போக மாட்டேங்கிறது, குரோதம் போக மாட்டேங்கிறது, பெரியவாளை பிடிச்சிட்டு இருக்கிறவனும் கோபப்படுறான், பெரியவாளை பிடிச்சிட்டு இருக்கிறவனும் ஆசைப்படுறான், பெரியவா பிடிச்சிட்டு இருக்கிறவனும் குளிக்க மாட்டேங்கலாம். என்ன பண்ண சொல்றேன்? ஆச்சார பிரதமோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரம்ங்கிறது தான் பிரதமோ தர்மஹன்னா. நீ தர்மத்தை நீ என்னதான் பண்ணு, கூடானாலும் குளிச்சு குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுனா. அந்த காலத்தில் ஒரு கூழ் சாப்பிட்றதானா குளிச்சுட்டு கூழ் சாப்பிட்றாங்கண்ணா. இப்போ அநேக பேர் ஸ்நானம் பண்ணாமே சாப்பிட்டுறான். அப்புறம் என்னடாங்கண்ணா, சுவாமி எனக்கு சோதிக்கிறார் அப்படி, சுவாமி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறார் அப்படின்னா, இது இதுக்கு வந்து நம்ம ஆச்சாரத்துக்கு விரோதமாக சில விஷயங்களை பண்ணிட்டு நம்ம சுவாமியை குற்றம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறான். ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏட்டு சொல்வா கூட்டு குதவான்னு நான் நிறைய பெரியவா தெய்வ திருமுறை படிக்கிறேன். படித்து என்ன பண்ணுறேன், ஒரு சந்தியாவங்கிற ஒரு காலத்தில் பண்ண முடியல. கேட்ட அபிஷேக் புக்கள் புடுங்கள் ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறோம், ஒரு பத்து நிமிஷம் பண்ண மாட்டேங்கிறோம். யான் என்ன சொல்கிறான், யத்ராத்ரியா பாபம காருஷம் மனசா வாச்சா ஹஸ்தாப்யாம் பத்மாமுதரேன சிஷ்ணா சொல்றா, சாயமதியானோ திவச கிருதம் பாபம் நாசயதி, பிராத்திரதீயானோ ராத்திரி கிருதம் பாபம் நாசயதி. நீ அப்பப்போ பண்ணின பாலம் போகணும், அதுக்காக நீ பண்றாங்க. மனசா வாச்சா ஹஸ்தாப்யாம், மனசு வாக்கு உடம்பு இதனால செஞ்ச பாபங்கள் போகணும் அப்படின்னா, எங்காத்து வாத்தியார் சொல்லியிருக்க, ஆவணி அவற்றத்தினிக்கு மகாசங்கல்பத்தை பண்ணிட்டா எல்லா பாவமும் போகுங்க. அந்த மகாசங்கல்பத்தில் அதிபாதகானாம் மகாபாதகானாம் சங்கிலீகரணானாம் அபாதிரிகரணானாம் ஜாதி பிரம்சகரானாம் ஏவம் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாப்பானாம் அபனோதனத்வாரா சமஸ்த தோஷ பிராகச்சித்தார்த்தம். இது சங்கல்பத்தில் இருக்கு, இதை சொன்னால் போறோங்கண்ணா. அப்போ சம்பத்சரத்தில் ஒரு சமயத்தில் நம்ம இதை வந்து சத்துவத்தனால காஞ்சி மகா பிரிவான்னு ஒருத்தர் அவதாரம் பண்ணலேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இந்த லோகம் எந்த கதியில் போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சத்தியம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துருக்கும், உண்மைன்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துருக்கும், மனுஷாளுடைய ஒரு அந்த யோக்கியத்தான் தெரியாம வாழ்ந்திருக்கும். வேதம் என்ன சொல்லியிருக்கோ, சதமானம் பவதி சதாய புருஷா. ஒருத்தர் எவ்வளவு நூறு வயசு வாழணும்னு நூறு செஞ்சுரி அவ்வளவுதான். வேத புருஷராக இருந்தார், வேதத்தை காப்பாற்றினார். அதனால நீ வரதட்சணை வாங்காத சொல்றார், வேதத்தை காப்பாற்றி சொல்றார். எல்லாம் காது ரெண்டு கொடுத்துருக்கான், வேண்டாங்க ஒன்று வாங்க ஒன்று விட்டு, அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அவருக்கு என்ன சொல்லிட்டு போவார், அவர் இருந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியுங்கிறான். அப்போ இதெல்லாம் என்னன்னா, ஒரு துர்பிக்ஷத்துக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய பிரவர்த்தியில ரொம்ப குறையா இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தினா போகும். அந்த மாதிரி தர்ம சிந்தனை தர்மத்துக்கு விரோதமான ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம ஆசிரியிச்சா ஆச்சரணம் பண்ணினா, தர்மாச்சரணம் கர்மாச்சரணம் எங்கே சரியா இல்லையோ அங்கே சில சிரமங்களும் சுவாமி கொடுக்கத்தான் செய்வார் இல்லையா. சாஸ்திராய சுகாகச்ச, சாஸ்திரமே சுகத்துக்கு தான், அந்த சாஸ்திரத்தை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் சுகம் அப்படிங்கிறது. ஆனால் என்ன இருந்ததுன்னா அது மேலும் மேலும் அந்த சுகம் என்ன இருந்ததுன்னா ஒரு விதமான போதையில் இருக்கு, ஏதோ ஒரு சுகத்தில் இருக்கும். இந்த சிறகு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சுவாரஸ்யமாக இருக்கும், அப்புறம் அப்படியே பரவும், இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், அப்படியே பரவும். இதான் சுகம். அது இப்படி பண்ணும்போது நல்லா இருக்கும்னு அப்புறம் என்னடாகும்னு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும்.
அதுமாதிரி அந்த சுகம் அப்படிங்கிறது சுகஞ்ச மே சகனஞ்சமே சூஷாஜமே சுஜினஞ்சமே படுத்தா தூக்கம் வரணும் மாத்திரம் இல்லாமல் தூக்க மாட்டேங்கிறோம் இல்லை அதை மியூசிக் பண்ணுறதும் தூக்கம் வருது ஏதாவது வச்சுக்கலாம் பக்கத்தில் அது வெடி வெளியே பாடிட்டே இருக்கும் அது காலம்பர பார்த்தா அது பாடிட்டே இருக்கும் ஒரு 8 மணி நேரம் அது ஓடிட்டு இருக்கும் இவனுக்கு தூங்குறதுக்கு வச்சான் லோகத்துக்கே தூங்குறது அது எல்லாரையும் தூக்கம் வைக்கிறது அப்படி ஒரு அனாவசியமான ஒரு நிலையில அந்த மாதிரி ஒரு தூங்கணும் அப்படின்னா அந்த சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்பிரியம் பகவத் சங்கத்துலாங்க எல்லாம் நடக்கிறது பகவானுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நாம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரதிஜையாலே எடுத்துக்கோ சங்கல்பம் பண்ணிக்கோ அப்புறம் நீ நடக்கிற பகவத் சங்கல்பம் ஈஸ்வர சங்கல்பம் அது அவ்வளோதான் ஆனால் தர்ம பிரச்சாரம்ங்கிறது நீ இறங்க வேண்டாம் அதுக்கு எங்களை மாதிரி மகான்கள் ஏதோ சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகர்கள் அவா இருக்கா நீ தர்ம பிரச்சாரத்துக்காக வேண்டாம் ஸ்வயமேவ உனக்குன்னு உண்டானதான அந்த தர்மத்தை நீ ஆசிரயிச்சுக்கணும் இல்லையா அதனால்தான் ஆச்சார பிரதமோ தர்மா அப்படி ஒரு ரீதியில நம்ம தர்ம சம்ஸ்தாபனத்தை நம்ம பண்ணணும் அது அது தர்மத்துக்கு விரோதமாகவே என்ன சத்தியம் ப்ரூயாத் அப்படின்னா சத்தியம் வத அப்படின்னா சத்தியம் பேசணும் வத என்ன கொள்ளறதுன்னு அர்த்தம்னு சத்தியத்தை குத்தி கொள்ளக்கூடாது சத்தியம் வத தர்மம் சர உபநிஷத்து சொல்றது அப்ப சமேந்திரோ மேதகா சுரணோத்துன்னா ஞானம் வரணும் அப்புறம் ததா ஸ்ரீயம் ஆப்னோதி பிறகு உனக்கு ஐஸ்வர்யமானது கிடைச்சாதான் அதுதான் தர்மம்னா எது முன்னுக்கு பின்னுக்கு வரணும் அதுதான் அது சால்ட்டு போட்டிருக்கான் சர்வாளுநீங்க சாசனா சீச்சக்கர ராஜ்ய நிலையா சாசனம் சட்டம் போட்டிருக்கான் அம்பாள் இந்த சட்டத்தான் தர்மத்தபடி நடக்கணும்னு அதனால இப்ப ஏற்பட்ட மகானுபாவன் மகாபெரிவாரை வச்சு இவர் பாதிகை வச்சு இந்த மாதிரி உற்சவம் எல்லாம் இதெல்லாம் உற்சவம் தானே இந்த உற்சவம் எல்லாம் கொண்டாடுறோம் அதனால நிறைய இடங்கள்ல நிறைய ஒரு முரளிகிருஷ்ணா எல்லாம் பார்த்தோம் நிறைய லட்சம் கொடுத்துட்டே இருக்கும் இன்னைக்கு தாவதேசத்வனம் பத ஏழமஹா இன்னைக்கு தாவதி ஆகிறோம் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு குதிக்கிறோம் அதனால பிரயாண வசாதி இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஒழிய நான் எடுத்திருந்தது 10 நிமிஷம் பேசுறேன் இதே பார்த்தீங்கன்னா சத்தியத்தை மீறியாச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு பரவாயில்ல என்ன அதனால அவர் சொன்னார் வரும்போது நீங்க ஒன்றும் பேசக்கூடாது போறோம் அனுகிரகம் பண்றோம் பார்த்தோம் இத்தனை பக்தாலாம் பார்த்து இத்தனை ஆத்மாக்கள்லாம் பார்த்து கொஞ்சமாதிரி கிஞ்சிட்டு விதைக்காம போயிட்டோம்னு வச்சுக்கோ அந்த இதுக்கு பிரயோஜனம் இல்லை அந்த ஆசிரமத்துக்கு விதைக்க வேண்டிய இடங்கள்ல விதைச்சுடணும் அப்புறம் அது விளையிறது விளையாது அது அபாவாளுடைய என் பாவம் தத் பவதி அபாவாளுடைய பாவத்தில் இருக்கு இல்லையா அதனால நிறைய 2 வேளையும் லெக்சர் கொடுத்துட்டே இருக்கும் நேற்று ராத்திரி அபாத்துல எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல பேசிட்டே இருக்கும் அந்த மாதிரி காலம்பரை ராத்திரி அப்படின்னு இருக்கிற ஒரு 4 நாள் நல்லா புழிஞ்சுன்னு விட்டுட்டான் இருக்கிறதெல்லாம் கிரகிச்சுன்னு விட்டுட்டான் எல்லாம் அவன் எங்க போனாலும் லெக்சர் தான் சரி இப்பவாலும் கொஞ்சம் நம்ம ஒரு தொண்டையை நினைச்சுண்டு ஆண்டவே என் ரூட்டுக்கு போகலான்னு பார்த்தா இதெல்லாம் பார்த்தோன்னே தர்ம பிரபு வந்து உட்கார்ந்தோன்னே அவருக்கு முன்னால கொஞ்சம் தர்மத்தை பற்றி பேசலைன்னா நீங்கள்லாம் விட்டுருவேன் அவர் விட மாட்டார் உங்க பூஜை ஆரம்பிக்கலாம் அபிஷேகம் ஆரம்பிக்கலாம்.